ஆருத்ரா அப்படிங்கிற வழக்கு. இதில் முக்கிய குற்றவாளியாக போலீஸாரால் இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச நபர் தான், ஆர்கே சுரேஷ். முதல்ல வந்து ஆர்கே சுரேஷை பற்றி மக்கள் எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மக்களுக்காக நான் வந்து போய் உக்காடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு நபர் தான் ஆர்கே சுரேஷ். அதற்கு பிறகு வந்து விஜய் சேதுபதி தன்னிடத்தில் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும், அன்னைக்கு தேதிக்கு அவர் என்ன அமௌண்ட்டு அவருக்கு நான் கொடுக்கணும்னு சொன்னனோ அந்த அமௌண்ட்டை தான் நான் கொடுக்குறேன், ஆனால் அவர் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன விடயமாகட்டும், இதற்கு விஜய் சேதுபதி தரப்பில் எந்த விதமான பதிலுமே சொல்லாமல் அதற்கு பிறகு அவருக்காக நடித்து கொடுத்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது மூலமா வெளியில் வந்தவர் தான் ஆர்கே சுரேஷ். அதற்கு பிறகு தயாரிப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் மத்தியிலையும் மீடியா மத்தியிலையும் பேசப்படக்கூடிய ஒரு நபராக மாறினார் ஆர்கே சுரேஷ். தொடர்ந்து சாதிய ரீதியான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைச்சு பெரிய பெரிய மேடைகளில் அந்த மேடைகளை தனக்காகவே உருவாக்கி அந்த மேடைகள் மூலியமாக சாதிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் விதைச்சு இப்படிப்பட்ட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் ஆர்கே சுரேஷ். தன்னை ஒரு உயர் சாதி அப்படிங்கிற அடையாளத்தோடையும், அவர் எந்த சாதியை சேர்ந்தவராக இருக்காரோ அந்த சாதியை சேர்ந்த இளைஞர்களை நான் வந்து தனியாக வந்து ஒரு கட்சியே தொடங்க போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் இருந்தது. அதற்கு பிறகு என்ன நினச்சாரோ தெரியல, டக்குன்னு பாஜகவில் போய் சேர்ந்துட்டார். ஓபிசி பிரிவினுடைய துணைத் தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங் அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார். அண்ணாமலைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நெருங்கிய ஒரு ஆசாமி அப்படின்னு அவரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆருத்ரா அப்படிங்கிற அந்த நிதி நிறுவன மோசடி வழக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தன்னை அவர் நாகப்பாம்பா அடையாளப்படுத்தி காமிச்சுக்கிறாரு ட்விட்டர் பதிவில். ஆர்கே சுரேஷனுடைய ட்விட்டரும் ஆகட்டும், அவருடைய மனைவி போடக்கூடிய ட்விட் பதிவுகள் ஆகட்டும், சமீப காலமாக பார்க்கவே முடியறதில்ல. ஏன் அப்படின்னா, அவங்க துபாய்க்கு தப்பி போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறாங்க. ஆர்கே சுரேஷ் ஏன் தப்பிச்சு போகணும், குடும்பத்தோடு எதுக்கு தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போகணும், ஆருத்ரா நிதி நிறுவன மோசடிக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவரை தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போது இந்த சைபர் கிரைம் போலீஸார் வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது ட்விட்டரில் தன்னை நாகப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பதிவை டெலீட் பண்ணார். ஆனால் அந்த போட்ட பதிவு அவர் எந்த நாட்டில் இருக்கார், எந்த லொக்கேஷனில் இருக்காருங்கிறது எளிமையாக சைபர் க்ரைம் போலீஸால் கண்டுபிடிக்க முடியுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை தாண்டி அவர் யாருக்கோ ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய பதிவை வந்து தன்னை ஒரு நாகப்பாம்பாக அவர் காமிச்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அவருக்கு ஆதரவாளர்களும் எதிர்ப்பாக இருக்கக்கூடியவங்களும் பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நான் அந்த ஆருத்ரா மோசடி வழக்கு தொடர்பாக நான் எந்த ஒரு பதிவுமே போட்டதில்லை. ஆனால் இதை போட வேண்டிய தேவை இருக்குது. யார் அந்த ஆர்கே சுரேஷ் அப்படிங்கிறவர் நபர் யார் அப்படிங்கிறத தோலுரித்து காட்டுவதற்காக தான் இந்த பதிவு. 100,000 ரூபாய் ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா வட்டி மட்டுமே 30,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நடைமுறை அப்படிங்கிறது மக்கள் எந்த அளவுக்கு ஏமாளியாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது தேவை இருக்குது. ஒரு பணம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த பணத்தின் மூலியமாக பெரிய அளவிலான வருமானத்தை வட்டி மூலியமாக ஏற்படுத்திடலாம், வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய மனோபாவம் அப்படிங்கிறது ஏடிஎம்கே பீரியடில் இருக்கக்கூடிய மனோபாவம். சசிகலா அவர்கள் ஆட்சி, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது சசிகலா அவர்கள்ட்ட தான் நிதி அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்கக்கிட்ட தான் இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துட்டையுமே பணப்புழக்கம்ங்கிறது ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் இருக்கும்போது அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் வட்டிக்கு விடக்கூடிய பிஸ்னஸை வந்து சசிகலா மூலியமாக செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் எல்லா அமைச்சர்களுக்குமே அந்த பக்கத்தில் இருந்து எம்எல்ஏக்களுக்கும், எம்எல்ஏக்கள் மூலியமாக மாவட்ட செயலாளர்களுக்கும், மாவட்ட செயலாளர்கள் மூலியமாக அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பணப்புழக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு தாராள எண்ண மயம் அப்படிங்கிறது ஏடிஎம்கே பீரியடில் இருக்கும். அதே மாதிரி நிதி நிறுவனங்களும் தொடர்ந்து இந்த விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. அதனுடைய விளைவு தான் ஆருத்ரா நிதி நிறுவனம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம் மூலியமாகவே கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் தொடர்ந்து பிரசுரிக்கப்பட்டுச்சு. இதை எல்லாத்தையுமே பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாக தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
அதன் அடிப்படையில் 26 இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் ரெய்டு போச்சு. ஆருத்ரா அப்படிங்கிற அந்த நிதி நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது தொடர்பாக 9255 பேர்கிட்ட 2400 கோடி ரூபாய் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்கன்னு முதல்கட்ட தகவல் வெளியாச்சு. 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஹரீஷ் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருந்தார். பாஜகவினுடைய விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு மாநில செயலராக அவர் இருக்கார் அப்படிங்கிறது கூடுதல் விவரங்கள். இது மட்டும் இல்லாமல் பாஜகவை சேர்ந்த முக்கியமான 11 பேரை கூப்பிட்டு போலீஸார் வந்து விசாரணை நடத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பாஜகவினுடைய இந்த பாஜகவை சுற்றி நடக்கக்கூடிய இந்த ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி அப்படிங்கிற ஒரு விஷயமும் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதில் பாஜக அப்படிங்கிற கட்சி எதனால் உள்ள வந்தது அப்படிங்கிற ஒரு விடயமும் தொடர்ந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் மூலியமாகவும் அண்ணாமலையை வந்து ஆஃப் பண்ணக்கூடிய விஷயத்தையும் டிஎம்கே செய்கிறாங்களா அப்படிங்கிற எதிர்த்தரப்பு வாதங்களையும் சீர்தூக்கி பார்க்காம இருக்க முடியல. இன்னொரு பக்கம் இந்த ஆருத்ரா அப்படிங்கிற கம்பெனி அமஞ்சகர பக்கத்தில் மேத்தா நகர் அப்படிங்கிற இடத்த தலைமையிடமாக வச்சு ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் இயங்கி வந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் தமிழக பாஜகவினுடைய ஓபிசி பிரிவு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்கே சுரேஷுக்கும் இந்த ஹரீஷுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் போலீஸார் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டுக்கிட்டே இருந்தது. எல்ஃபன் அப்படிங்கிற நிதி நிறுவனம் திருச்சியில் இயங்கிட்டு இருந்த நிறுவனம் அதனுடைய ஓனர் ராஜா அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டத்துக்குள்ளே வந்தார். கிட்டத்தட்ட வந்து மொத்தம் 8 பெரிய நிறுவனங்கள் இந்த ஆருத்ரா அப்படிங்கிற இந்த நிதி நிறுவனத்தை மட்டும் கிடையாது, மொத்தம் 8 பெரிய நிறுவனங்கள் நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்டிருக்கிறதா கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் 2,90,000 முதலீட்டாளர்கள் பணம் கொடுத்து தமிழ்நாட்டில் ஏமாந்துருக்காங்க. இதன் மூலியமாக 14,168 கோடி ரூபாய் பணம் களவாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ரகசியமான அம்பலம் வந்து வெளிச்சத்துக்கு வந்தது. மக்கள் எல்லாத்தையுமே பீதியில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய அந்த செய்தி. இதுக்கு பின்னாடி வந்து மறைமுகமாக செயல்பட்ட 45 பேரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 8 நிறுவனங்களோடையும் முக்கியமான ஒரு தொடர்பில் இருந்திருக்காரு ராஜாட்டையும் சரி ஹரீஷ் அப்படிங்கிற நபர்கிட்டையும் சரி. இந்த 8 நிறுவனங்களோடையும் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷ் அப்படிங்கிறதுனாலையும் அவரை தொடர்ந்து வட்டமிட்டு போலீஸார் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீஸாக விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகளும் அவரை நோக்கி வந்து தன்னுடைய பார்வையை திருப்பியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் யார் தெரியுமா, நான் நாகப்பாம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்விட்டர் மூலியமாக காமிச்சிருக்காரு. பாம்பு என்ன பண்ணும், கொத்தும். பாம்பு கொத்துனா என்ன ஆகும், இறந்து போயிடுவாங்க. ஸோ தன்னை நெருங்கினீங்க அப்படின்னா எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபருக்கு என்ன ஆகும், நான் பாம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆர்கே சுரேஷ் பதிவிட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஜனநாயகத்திற்கு எதிராகவும் போலீஸாருக்கு விடப்பட்ட சவாலாகவும் பார்க்கப்படுது. ஆர்கே சுரேஷ் வந்து ஒரு சாதிய மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை. ஆனால் அவர் மக்களை ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை போலீஸாருக்கு இருக்குது. அதே நேரத்தில் ட்விட்டர் மூலியமாக நாகப்பாம்பினுடைய போஸ்டரை போட்டு மக்களையும் சரி போலீஸாரையும் மிரட்டக்கூடிய துணியில் ஆர்கே சுரேஷ் பதிவிட்ட பதிவு அப்படிங்கிறது இன்றைக்கி பேசு பொருளாக மாறியிருக்கு. அந்த பதிவே அவருக்கான ஆபத்தான ஒரு பதிவாக மாறும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதையே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக்